ரயில்வே துறை தனியார் மயமாக்குவதை கண்டித்து எஸ்ஆர்எம்யு ஏஐஆர்எஃப் ரயில்வே தொழிற்சங்கத்தினர் கோவை ரயில்வே பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்திய ரயில்வே தொடர்ந்து சாமானிய பொதுமக்கள் பயன்படுத்துகிற போக்குவரத்து அமைப்பாக தொடர்ந்து செயல்படும், மக்களின் அன்றாட அத்தியாவசிய தேவைகளை நியாயமான கட்டணத்தில் நாட்டின் மூளை முடுக்கெல்லாம் எடுத்துச் செல்லும் போக்குவரத்து அமைப்புகள் தொடர்ந்து செயல்பட ரயில்வே தொழிலாளர்கள் மட்டுமல்ல பொதுமக்களும் இணைந்து போராட வேண்டும் என்று வலியுறுத்தி துண்டு பிரசுரங்கள் வெளியிட்டு 50க்கும் மேற்பட்ட ரயில்வே ஊழியர்கள் பணிமனை முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசை கண்டிக்கின்ற போராட்டங்கள் வெல்லட்டும், போராட்டங்கள் வெல்லட்டும். ரயில்வே நிர்வாகமே, ரயில்வே. கோவிந்தன், எஸ்ஆர்எம்இ சேலம் கோட்ட செயலாளர். இன்றைக்கு கோவை சிஎன்டபிள்யூ எலக்ட்ரிக்கல் பணிமனையிலே நடக்கின்ற இந்த பிரச்சாரக் கூட்டம் அகில இந்தியா முழுவதும் ஏஆர்எஃப்னுடைய தலைமையிலேயும் எஸ்ஆர்எம்இ பொதுச் செயலாளரும் ஏஆர்எஃப்னுடைய தலைவருமான கண்ணையா அவர்களின் அறிவுறுத்தலின் பேரிலும் இந்தியா முழுவதும் 6ஆம் தேதி முதல் 12ஆம் தேதி வரை தனியார்மய பாதிப்புகளை எடுத்து பொதுமக்களுடைய பிரச்சாரம் ரயில்வே தொழிலாளர் மத்தியிலே பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்ற அறிவுறுத்தலின் அடிப்படையில் இன்றைக்கு கோவை சிஎன்டபிள்யூ பணிமனையில் இந்த ஆர்ப்பாட்டத்தையும் இந்த அறிவுறுத்தல் பிரச்சாரத்தையும் மேற்கொண்டிருக்கிறோம். எங்களுடைய பொதுச்செயலாளர் கண்ணையா அவர்கள் ஏஆர்எஃப்னுடைய தலைவராக பொறுப்பேற்றிருக்கிறார். இந்த பொறுப்பு ஜேபி என்று அன்பாக அழைக்கப்பட்ட ஜெயபிரகாஷ் அவர்களாலும் பிவி கிரி போன்றவர்களால் அலங்கரிக்கப்பட்ட ஏஆர்எஃப்னுடைய சம்மேளனத்தினுடைய தலைவர் என்ற பொறுப்பினை ஏற்றதற்கு பிறகு இன்று அகில இந்தியா முழுவதும் ஒவ்வொரு ரயில் நிலையங்களிலும் தனியார்மய எதிர்ப்பு கமிட்டி, ரயில்வே தொழிலாளர் கமிட்டியையும் பொதுமக்களோடு இணைந்து சோசியல் மீடியா மற்றும் அரசு துறை நிறுவனங்கள் மற்ற அசோசியேஷன் நிறுவனங்கள் பொதுமக்கள் சேவையில் இருக்கின்ற சேவை தலைவர்கள் இவர்களெல்லாம் அணுகி அவர்களையும் ஒவ்வொரு ரயில் நிலையத்திலையும் கமிட்டி போட்டு இந்த எதிர்ப்பை பதிவு செய்வதற்காக இந்த பிரச்சார கூட்டத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம்.